அனைவருக்கும் டிஎன்பிசிஐ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங் 2014 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 parts ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து 55 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 56th கொஷின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐகார்டில் வந்து நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ 56th கொஷின் பாருங்கள். த மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் யூஸ்ட் ஆஸ் எ பீம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீமுக்கு வந்து எது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எக்கனாமிக்கல் செக்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ செக்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ செக்ஷன் தான் வந்து பீமுக்கு. ஸோ இதே வந்து ஹாலோ செக்ஷன். ஓகேங்களா? இதே வந்து ஹாலோ டியூப்ளர் செக்ஷன். ஓகேங்களா? ஹாலோ டியூப்ளர் செக்ஷன் வந்து நமக்கு காலம். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டார்ஷன். ஓகேங்களா? ஸோ டார்ஷனுக்கு வந்து எப்பவுமே என்னது ஒரு ஷாஃப்ட் செக்ஷன். ஓகேங்களா? ஒரு ஷாஃப்ட், அதுவும் வந்து ஆலோ ஷாஃப்ட் செக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலோ ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா டார்ஷன். அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற அந்த ரெக்டாங்கல் சர்க்கிள் இதெல்லாமே ஒரு ஆக்சியல் லோடு கண்டிஷனில் இருக்கிற ஒரு எக்கனாமிக்கல் செக்ஷனாக வந்து பிஹேவியர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பீமுக்கு வந்து ஐ செக்ஷன், காலமுக்கு வந்து ஆலோ டியூப்ளர் செக்ஷன், டார்ஷன் வந்து ஆலோ ஷாஃப்ட் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆலோ ஷாஃப்ட் இருந்தாலே போதும், இதை வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல். ஓகேங்களா? ஸோ வந்து 56th வந்து ஆப்ஷன் பி வந்து ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 57 பாருங்கள். த மேக்ஸிமம் மூமெண்ட் கன்சிடர்ட் இன் ஏ கண்டினியூஸ் பர்லின் சப்ஜெக்ட் டு ஏ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் இன்டென்சிட்டி டபிள்யூ அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சப்போர்ட் வந்து எல். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் மூமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் பர்லின் சப்ஜெக்ட். ஓகேங்களா? கண்டினியூஸ் பர்லினில் யூனிஃபார்ம் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு டோட்டல் லென்த்துக்கு எல்லுக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக வந்து அந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் எந்த இது உங்களுக்கு குழப்பமும் வராது. WL²/10 டைரக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 58 பாருங்கள். இன் டிசைனிங் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் ஃப்ளெக்சரல் மெம்பர் த பிரெத் ஆஃப் த கம்ப்ரஷன் ஃப்ளான்ஜஸ் டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் ஃப்ளெக்சரல் மெம்பர் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம டிசைன் பண்ணும்போது பிரெத் ஆஃப் த கம்ப்ரஷன் ஃப்ளான்ஜ் சொல்லுவோம்ல. ஸோ அந்த கம்ப்ரஷன் ஃப்ளான்ஜில் எதை வச்சு பேசிஸாக நம்ம மாதிரி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் தான். ஸோ ஃப்ளெக்சரல் ஸ்ட்ரென்த்தை பற்றி தான், அல்டிமேட் ஃப்ளெக்சுவல் ஸ்ட்ரென்த் பேசிஸாக வச்சு தான் நம்ம பிரெத் ஆஃப் த கம்ப்ரஷன் ஃப்ளான்ஜஸ் வந்து டிட்டர்மெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 59 பாருங்கள். இந்த கம்ப்ரஷன் மெம்பர் யூஸ் இன் த ரூஃப் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரேசிங்ஸ் ஆர் கால்டு. நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்ரஷன் மெம்பர் எதில் ரூஃப்லேயே இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த ரூஃப் ட்ரெஸ்ஸஸில் அந்த பிரேசிங்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கம்ப்ரஷன் மெம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெட்ஸ். ஓகேங்களா? ஸோ பூம் ஒன் ஆஃப் த கம்ப்ரஷன் மெம்பர் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 6th த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஃபில்லட் வெல்டு. ஸோ எஃபெக்டிவ் லென்த் வந்து எப்பயுமே எந்த இதில் வந்தாலே உங்களுக்கு ஸ்டீலுன்னு அந்த கொஷின்ஸ் வந்து ஆக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃபெக்டிவ் லென்த்ன்றது டோட்டல் லென்த் இருக்குல்ல. ஸோ டோட்டல் லென்த்து மைனஸ் வெல்டோட சைஸ். ஸோ வெல்டோட சைஸ் அதில் வந்து 2 times ஆஃப் வெல்டு சைஸ் 2W. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்வல் டு டோட்டல் லென்த்து மைனஸ் 2 times ஆஃப் வெல்டு சைஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றி ஏற்றி இந்த 2.7 times ஆஃப் டோட்டல் லென்த் வந்து போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 0.75 டோட்டல் லென்த் வந்து எதுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்ஸிமம் எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 0.7 times ஆஃப் தின்னர் பிளேட்டோட திக்னஸ். ஓகேங்களா? ஸோ தின்னர் பிளேட்டோட திக்னஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸாக நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம்னா மினிமம் ஒரு வேல்யூ இருக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ வந்து எப்பயுமே 3 mm கீழே வந்து போகவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃபெக்டிவ் லென்த் இருந்தால் டோட்டலோட ஆக்சுவல் லென்த் ஆஃப் த வெல்டு மைனஸ் 2 times ஆஃப் த வெல்டு சைஸு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பி. இதே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் வந்து கேட்டிருந்தானா உங்களுக்கு 0.7 times ஆஃப் தி டோட்டல் லென்த். அந்த டோட்டல் லென்த்ன்றது டீன்றது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த் இருக்குது, பட் வந்து அந்த கரெக்டான இது பார்த்திங்கன்னா வந்து தின்னர் பிளேட்டோட திக்னஸ் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து 3 mm மேலே தாண்டக்கூடாது. ஓகேங்களா? 3 mm கீழே குறையக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 60 வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 61 பாருங்கள். த தியரட்டிக்கல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ காலம் வித் இன்ஜுரண்ட் இஸ் 100 kN. த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சேம் காலம் இஃப் இட்ஸ் ஃபிக்ஸ்டுண்டு. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது என்ன கண்டிஷன்ஸ், இன்ஜுரி கண்டிஷன்ஸ். ஸோ போத் எண்டு இன்ஜுரி கண்டிஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இதோட எஃபெக்டிவ் லென்த் என்ன, எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எல் தானே. ஸோ அதை வந்து போத் எண்டு நம்மளுக்கு இன்ஜுரியாக இருந்தால் ஓகேங்களா? ஸோ இன்ஜுரியாக போத் எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்தால் என்ன, L/2. ஓகே, எல் எஃபெக்டிவ்ன்றது என்னது L/2. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இதில் ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் கிரிப்ளிங் லோட் ஃபார்முலாவில்.
ஸோ தியரட்டிக்கல் வேல்யூ கெப்பாசிட்டி வந்து நீங்கள் கண்டுபிடி அதில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சேம் காலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், ஸோ பை ஸ்கொயர் டிஏ பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர்னு வருமா, ஸோ எல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல் பை டூன்னும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4π² வரும். ஸோ 4π² டிஏ பை எல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் மென்ஷன் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேங்களா, எல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே வந்து 4 வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இங்கே வந்து என்னது வெறும் எல் தானே, ஸோ பார்த்திங்கன்னா வந்து என்ன எல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து இது 4 times இருக்குது. ஸோ இன்ஜினை கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு வந்து 4 times. அப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சேம் காலம் இஃப் இட்ஸ் ஃபிக்ஸ்டுன்றது என்ன ஆகுது, அதோட 4 மடங்கு லோடு வந்து கேரி ஓவர் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 × 4 வந்து 400 kN. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 400 kN. ஸோ சிம்பிளாக கொஷின்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 62 பாருங்க. த கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், அசம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் டஸ் நாட் கிவ் ஏ ட்ரூ இண்டிகேஷன் ஆஃப் த டிஃபார்மேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ மெட்டல் இன் டென்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டல். ஓகேங்களா, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து இன் டென்ஷனில் வந்து என்ன சொன்னால் இண்டிகேஷன் வந்து பண்ணாது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் பாருங்கள், த எனர்ஜி இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஆஃப் எ மெட்டல் இன் டென்ஷன் இஸ் பேஸ்டு என்டர்லி ஆன் த ஒரிஜினல் டைமென்ஷன் ஆஃப் த ஸ்பெசிமன் அண்ட் தீஸ் டைமென்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி ஆஸ் த லோட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு மெட்டலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு வந்து டென்ஷன் பேஸ் பண்ணும்போது நம்ம எதை பேஸ் பண்ணணும்னா, ஸோ என்டையரான ஒரு ஒரிஜினல் டைமென்ஷன் அதுக்கு இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்பெசிமனோட டைமென்ஷனும் அண்ட் அதோட கண்டினியூஸாக இருக்கிற சேஞ்சஸான டைமென்ஷன்ஸும் என்ன பண்ணுவோம், அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் வந்து இந்த ரீசன்ஸ் வந்து சொல்லுது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து ரீசனும் கரெக்டு, அசெஷனும் கரெக்டு, அதுக்கான இது வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ அசெஷனுக்கான ரீசன் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு 62 வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு 63 பாருங்கள், யூனிட் ஹைட்ரோகிராஃப் தியரி வாஸ் ஃபஸ்ட்டு எனிகேட்டட் பை. ஓகேங்களா, யார் வந்து யூனிட் ஹைட்ரோகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஷேர்மேன். ஓகேங்களா, ஷேர்மேன். ஸோ நெக்ஸ்ட்டு 64 பாருங்கள், பேஸ் பீரியட் ஆஃப் எ கிராப் இஸ் த டைம் பிட்வீன். ஓகேங்களா, ஸோ பேஸ் பீரியடோட டெஃபினேஷன் தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேஸ் பீரியடுன்றது என்னது, வாட்டரிங் வந்து அந்த டைமிங்குள்ளே நம்ம எப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அதே மாதிரி வந்து நம்ம சோவிங் பண்ணுறதுக்கு பின்னாடி சோவிங்கிலிருந்து. அப்போ பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ் பீரியட் ஆஃப் எ டைம் கிராப் இஸ் த டைம் பிட்வீன் ஃபஸ்ட் வாட்டரிங் அண்ட் த டைம் ஆஃப் சோவிங். ஸோ விதை விதைக்கும் பொழுது ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வாட்டரிங்க்கும் அதே மாதிரி வந்து அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் கடைசியாக விட்டுருப்போம்ல, ஸோ லாஸ்ட் வாட்டரிங் பிஃபோர் ஹார்வெஸ்டிங் அதுதான் என்ன சொல்லுவோம், பேஸ் பீரியட். ஸோ பேஸ் பீரியட்னாவே வாட்டரும் வரும் அந்த டைமிங்கும் வரும். ஓகேங்களா, ஸோ இதே வந்து உங்களுக்கு டைமிங் மட்டும் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஸோ டைமிங் மட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு கிராப்போட வந்து சோவிங் பண்ணி மறுபடியும் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் டைமிங் பீரியடை கிராப் பீரியட்னு சொல்லுவோம். அதே வந்து அந்த வாட்டரிங்கை வந்து டிபெண்ட் பண்ணி வந்துச்சுன்னா, ஓகேங்களா, அதை என்ன பேஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு வால்யூம் வந்து நம்ம வாட்டர் வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், டியூட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு இவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம இரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன டெல்டா. ஓகேங்களா, ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம், டெல்டான்னு சொல்லுவோம் அந்த டெப்த்தை. ஓகேங்களா, ஸோ இது வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து முக்கியம், ஸோ பார்த்துக்கோங்க இரிகேஷன் இன்ஜினியரிங்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு 65 பாருங்கள், ஏ லேண்ட் இஸ் கன்சிடர்ட் ப்ரோன் டு வாட்டர் லாகிங் வென் வாட்டர் டேபிள்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து எப்போ வந்து ஒரு லேண்டு வாட்டர் லாகிங்காக வந்து மாறும், அது அந்த வாட்டர் டேபிள் எங்கே இருக்கும் பொழுது. ஓகேங்களா, அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து வித்தின் 2 meters ஆஃப் த கிரவுண்ட் சர்ஃபேஸ், நம்மளோட கிரவுண்ட் சர்ஃபேஸஸ்லேருந்து 2 meters உள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன வாட்டர் லாகிங் அப்படின்றது வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ கன்சிடரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 66 பாருங்கள், இந்த எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் ESP ஆஃப் எ செலைன் சாயில் இஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இரிகேஷன் ஒர்க்கில் வந்து நம்ம குவாலிட்டி மெஷர்மெண்ட்ஸ்க்கு இந்த சோடியம், ஓகேங்களா, அப்சார்ப்ஷன் ரேஷியோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபார்மாஸ் வந்து கேட்பாங்க, அது ரிலேட்டட்ஸான அந்த இரிகேஷன் பேசிஸ்க்கு அந்த கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றதும் கேட்பாங்க, எது பெஸ்ட்டு அப்படி எது வந்து சூட்டபுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா C1S1ன்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபுள் ஒன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் SCR நம்ம டினோட் பண்ணுவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து இங்கே நம்மளுக்கு சோடியம் ரிலேட்டடாக வரனால அதை வந்து சொல்லிடுறேன். ஸோ எங்கே எங்கே அது வந்து ரிலேட்டட் ஆகுதோ அதை வந்து டாபிக்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சோடியம் Na+ ÷ CA2+ + மெக்னீஷியம். ஓகேங்களா, 2+ ÷ 2. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹோல் ஸ்கொயர் ரூட். இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ரேஞ்சஸ் வந்து வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஆர் வேல்யூ வந்து 0 10 இருந்தால் வந்து சோடியம் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், 10 18 இருந்தால் மீடியமாக இருக்குன்னு அர்த்தம், அதே 18 26 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், அதே வந்து உங்களுக்கு அதிகமாக 26 மேலே போச்சுன்னா வெரி ஹை, ஓகேங்களா? ஸோ இது வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து அந்த வேல்யூஸ் வந்து அந்த ஃபார்முலாஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டாங்க, எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் இஎஸ்பி ஆஃப் எஸ் அலைன் வந்து எவ்வளோக்குன்னா லெஸ் தென் 15 தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் 15னா கிட்டத்தட்ட வந்து மீடியம் ரேஞ்சஸில் தான் வரும் சலைன் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 67 பாருங்கள், இன் எஸ் ஐஃபோன் அக்விடட் த மோஸ்ட் சிவியர் கண்டிஷன் ஆஃப் அப்லிஃப்ட் அந்த ஃப்ளோர் அக்கர்சஸ் வென், எப்போ வந்து அந்த நம்ம சைஃபோன் அக்யூடேட்டில் சிவியர் கண்டிஷன்ஸ் வந்து அப்லிஃப்ட் வந்து நடக்கும், ஓகேங்களா? அது வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து கேனல் வந்து எப்படி ட்ரை ஆயிரும் அண்ட் ட்ரெயின் இன் வித் தி ஐ ஃப்ளட் லெவல், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு கண்டிஷன் தான், கேனல் இஸ் ட்ரை அண்ட் ட்ரெயின் இஸ் வித் ஐ ஃப்ளட் லெவல், இந்த ரெண்டு கண்டிஷனில் இருந்தால் வந்து அது என்னது அப்லிஃப்ட் அந்த ஃப்ளோர்ஸ் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 68 பாருங்கள், இரிகேஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அபவுட், ஸோ நம்மளோட இரிகேஷன் பொட்டன்ஷியல் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து எவ்வளோ அதிகம் பார்த்தீங்கன்னா 113 MHA, ஓகேங்களா, மில்லியன் ஹெக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 69 த ஆப்டிமம் கெப்பாசிட்டி ஆஃப் அண்ட் இரிகேஷன் டியூப் வெல்ஸ், ஸோ நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டரில் வந்து இரிகேஷன் டியூப் வெல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதில் வந்து ஆர்டிஷியன், ஓகேங்களா, நான் ஆர்டிஷியன்ஸ்லாம் அதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும், அந்த அக்யூஃபயர் நான் அக்யூஃபயர்லாம் கிரவுண்ட் வாட்டர்ஸில் அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிடணும். ஸோ இங்கே கேட்டது ஆப்டிமம் கெப்பாசிட்டி என்ன இரிகேஷன் டியூப் வெல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 0.07 m³, ஓகேங்களா? ஸோ m³/s, கியூபிக் மீட்டர் செகண்ட்ஸ் தான் அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆப்டிமம் கெப்பாசிட்டி ஆஃப் அண்ட் இரிகேஷன் டியூப் வெல் இஸ் 0.07 கியூபிக் மீட்டர் கியூப் பர் செகண்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 70 த ஃபால் வென் ஃப்ளூம்டு ஃபங்க்ஷனிங் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அஸ் மீட்டர் இஸ், ஓகேங்களா? த ஃபால் வென் ஃப்ளூம்டு ஃபங்க்ஷனிங் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அஸ் எ மீட்டர் இஸ் ப்ராட் கிரெஸ்டட் வியர், ஓகேங்களா? ஸோ மற்ற எந்த ஃபாலும் கிடையாது, ப்ராட் கிரஸ்டட் வியர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 71 இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் ரிகோசிட்டி, ஓகேங்களா, ஃபார் அன் எர்த்தன் கேனல் இன் எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு வந்து என்ஏ வேல்யூ வந்து 0.020, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 வரும், 25 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 72 த வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மெத்தட் இன் மாடரேட் கிளைமேட், ஸோ நம்ம மாடரேட் கிளைமேட்டில் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் யூஸ் பண்ணுறோம், அதோட வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் வந்து 70%, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 73 த பிலோ ஃபிகர்ஸ் இண்டிகேட்டர்ஸ், இங்கே ஒரு வெவிக்கல் வந்து போயிட்டுருக்கு, முன்னாடி ஒரு இங்கே என்ன இருக்குது ஒரு சிக்னல்ஸ் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி போகணும் முன்னாடி அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறது வந்து இன்ஃபர்மேட்டரி சைன், இங்கே கொடுத்துருக்குது இன்ஃபர்மேட்டரி சைன், ஓகேங்களா? அங்கே என்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா இல்லை டேர்னிங் இருக்கா, ஸோ அதை எல்லாமே சொல்கிறது வந்து இந்த இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ். இதே வார்னிங்ஸ் அந்த ஸ்பீட்ஸ் இதில் வந்து வார்னிங்ஸ் வரும், ரெகுலேட்டரிஸ் வந்து சேஞ்சஸ் அது, ஓகேங்களா, டைரக்ஷன்ஸ் வந்து ரெகுலேட்டரி சைன்சஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 74 ஐவி கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன் அஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ், ஸோ இது வந்து ஐவி கெப்பாசிட்டி, ஓகேங்களா? இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான், ஸோ டெஃபினேஷன் தான், இஸ் டிஃபைன் அஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் தட் கேன் பி பாசஸ் அட் எ கிவன் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ன்றது ஒரு சிங்கிள் பாயிண்ட் கிடையாது, ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் லென்த் வந்து பர்டிகுலராக எடுத்துக்கிட்டு அதில் வந்து எவ்வளோ அந்த டைமுக்குள்ளே அந்த வெஹிக்கல்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பண்ணுவோம், அது வந்து யூனிட் பீரியட் ஆஃப் டைம் வந்து எடுத்துக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஹைவே கெப்பாசிட்டிஸ் டிஃபைன் அஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் தட் கேன் பாசஸ் எ கிவன் பாயிண்ட் இன் ஏ யூனிட் பீரியட் ஆஃப் டைம், ஓகேங்களா? ஸோ யூனிட் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எனக்கு பாஸ் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது ஹைவே கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் 75 பாருங்கள், ஆஸ் பர் இந்தியன் ரோட் காங்கிரஸ் ஐஆர்சி, ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் வால்யூம் ஸ்டடிஸ் கேரிட் அவுட் ஃபார் எ ரூரல் ரோட்ஸ் கண்டினியூஸ்லி டியூரிங் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஆன் சீசன்ஸ் ஃபார் எத்தனை நாட்கள், 14, 28, 21, 7 நாட்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு 7 டேஸ், ஓகேங்களா? டிராஃபிக் வால்யூம் ஸ்டடி பார்த்தீங்கன்னா கேரி அவுட் பண்ணுறது வந்து 7 டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 76 பாருங்கள், த ஓவரால் ரோட் டென்சிட்டி இன் தி கண்ட்ரி ஷுட் பி இன்க்ரீஸ்டு டு 72 km/100 square kilometer ஏரியா பை த இயர் 2001 அக்கார்டிங் டு, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 km/2 100 square meter ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ரோடோட லென்த் வந்து அதோடய டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அது எந்த வந்து பிளானில் வந்து வரும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு 23rd பிளான், ஓகேங்களா? ஸோ 23rd பிளான், ஸோ உங்களுக்கு வந்து இதே வந்து செகண்டு தானே 32 km வரும், இது வந்து ஃபஸ்ட்டு 22rனா 16 km/100 square meter ஏரியான்னு வரும். நெக்ஸ்ட்டு 4th கிடையாது, நம்ம 3rd அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 20 இயர் பிளான்ஸ் வந்து அந்த 20 இயர், ஓகேங்களா? செகண்ட் 20 இயர் பிளானுக்கு அப்புறம் இப்போ என்ன மாற்றிட்டாங்க,
ஸோ ஃபோர்த் 20 இயர் பிளானில் நேம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிஎம்ஜிஎஸ்ஒய்னு மாற்றிட்டாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனான்னு வந்து நேம் மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டி ஃபோர்த்து 20 ரோட் டெவலப்மெண்ட் பிளான் வந்து இங்கே மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது ஃபோர்த் வந்து இருக்குது, ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஓகேங்களா அவேர்னஸில் வந்து கேட்பாங்க, ஸோ செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 82 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் 20 இயர் பிளான், ஓகேங்களா. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான் வந்து 16 ஸ்கொயர் கிலோமீட்டர் பர் 100 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா. அங்கே வந்து என்ன வந்து என்னென்ன ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா, ரேடியல் ஆர் ஸ்டார் ஷேப் அண்ட் கிரிட் ரோட் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் 20 இயர் பிளான் வந்து 32 கிலோமீட்டர் பர் 100 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் வந்து பண்ணாங்க. அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்து முக்கியமாக வந்து டார்கெட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் 20 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து லக்னோவில் அது வந்து 82 ஸ்கொயர் மீட்டர் பர் 100 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பே, ஃபஸ்ட்டு நாக்பூர், செகண்டு பாம்பே, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னோ, ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த என்ன பிளேஸ்ன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 77 பாருங்கள், ஆர்டிஷியன் ரோட் கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஆஃப் விச் ரோட், ஓகேங்களா. ஆர்டீரியல் ரோட், ஓகேங்களா. ஸோ இது ரோடோட டைப்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அர்பன் ரோட், நான் அர்பன் ரோட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டீரியல் ரோடு அது வந்து நம்மளுக்கு எதில் வருதுன்னா அர்பன் ரோடு. ஸோ வேறு என்ன அர்பன் ரோட்ஸில் கிளாஸிஃபிகேஷனில் வரும், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆர்டீரியல் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப் ஆர்டியல் ரோடு, அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஸ்ட்ரீட் வரும், ஃபைனலாக வந்து உங்களுக்கு லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் வந்துடும், ஓகேங்களா. இதே வந்து நம்மளுக்கு நான் ஆர்டிஷன். ஸோ நான் ஆர்டிஷனாக நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு, டிஸ்ட்ரிக் ரோடு அண்டு ஃபைனலாக வந்து அதர் டிஸ்ட்ரிக் ரோடுக்கு அப்புறம் வில்லேஜ் ரோட்ஸ் வரும். ஸோ இது வந்து நான் அர்பன் ரோட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அதோட எவ்வளோ ஸ்பீட் லிமிட் இருக்கும், அந்த இதில் டிசைன் ஸ்பீடு வந்து எவ்வளோ கன்சிடரேஷனில் இருக்கும் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 78, இஃப் த ஸ்டாப்பிங் ஸ்பீட் ஆஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார் என் ஹைவே இஸ் 91.4 மீட்டர், த இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் இஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ISD, ஸோ இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் SSD-ஆக இருக்கும், ஓகேங்களா. ஸோ என்னது 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், சிம்பிள் தான், 2 × 91.4, ஓகேங்களா. இது எவ்வளோ தான், 182.8 மீட்டர், ஓகேங்களா. ஸோ இதே வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ஓவர்டேக் சைட் டிஸ்டன்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இது சிமிலராக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டி, ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு டிசைரபிள், ஓகேங்களா, டிசைரபிள் லென்த் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம், ஓகேங்களா, ரன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசைரபிள், ஸோ டிசைரபிள் நம்மளுக்கு கேட்டானுங்களாம் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி, நம்ம ஓஎஸ்டி கண்டுபிடிப்போம். அதில் வந்து டிசைரபிள் எப்படின்னா இதோட அதிகமாக இருக்கணும். இது மினிமம், ஓகேங்களா, லென்த் ஆஃப் ஓஎஸ்டி பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி, ஓகேங்களா. நம்ம கண்டுபிடிக்கிற ஓவர்டேக் சைட் டிஸ்டன்ஸாக 3 மடங்கு அதிகமாக இருக்கும், 3 மடங்கு இருந்துச்சுன்னா அது மினிமம், ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஎஸ்டியில் வந்து நம்ம டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஆனால் SSD-ல வந்து SSD ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸில் வந்து டைமிங் வந்து 2.5 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவோம், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி அந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், OSD-ல வந்து ரெண்டுமே வந்து 1.2, ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இருக்கட்டும், டிரைவரோட ஹை லெவல் வந்து 1.2 மீட்டரில் இருக்கும். இதே வந்து SSD-ல வந்து ஹைட்டு ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டராக இருக்கும், ஹை லெவலோட அந்த டிரைவர் வந்து 1.2 மீட்டராக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட், பேசிக்காக தான் இருக்கும், பட் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் வேல்யூஸை, அதனால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 79th க்வெஸ்சன், இஃப் வி இஸ் த டிசைன் ஆஃப் அன் ஓவர் டேக்கிங் வெஹிக்கல் தென் ஸ்பீட் ஆஃப் ஏ ஓவர் டேக்கிங் வெஹிக்கல் இஃப் நாட் கிவன் ஷெல் பி அஷ்யூம்டஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் வந்து தரலை, ஓகேங்களா. நம்ம எது பண்ணும்போது ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது அப்போ அந்த ஃபார்முலாவில் இருக்கிற அந்த ஓவர் டேக்கிங் ஸ்பீடு வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா டோட்டல், ஓகேங்களா, வி மைனஸ் 16 அது என்ன தான் எதில் வரும்னா யூனிட்டு கிலோமீட்டர் பவர் பர் ஹவரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து இது என்னது வி பின்னு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி மைனஸ் 16 போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், ஓஎஸ்டிக்கு என்னது, ஓஎஸ்டிக்கு வந்து 0.278 விபிடி, ஓகேங்களா, 278 விபிடி. ஸோ அந்த விபின்றது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா. ஸோ விபி ஸ்மால் டி ப்ளஸ்ஸு 0.278 விபி கேபிட்டல் டி ப்ளஸ் 2S, ஓகேங்களா. ஸோ இந்த எஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது ஸ்பேசிங், ஓகேங்களா, ஒரு வெஹிக்கிளுக்கு இன்னொரு வெஹிக்கிளுக்கு ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.07 விபி, அந்த ஸ்பீடில் 70% ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, ப்ளஸ் அந்த லென்த்து இல்லை வெஹிக்கிளோட லென்த், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேசிங் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டல் டி பார்த்திங்கன்னா 4S/A. ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே எப்படி விபி கேட்டுருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த இது வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 4S/A, T = 4S/A.
So next in the formula complete panniruvom final vandu ungalukku 0.278 capital VT nu mattum varum okayla. So first VB small t nu varum, next VB capital T plus 2S nu varum, next final vandu VT nu mattum varum okayla. So idu vandu OSD oda formula, adula irukra andha oru oru notations ku enna endradhu vandu paathukonga okayla. So next paapom. So 17 option D. So 80 parunga, if the cross slope of a particular terrain is 15% then it is classified as okay la. Ipo nammalku or slope and conditions kuduthirukanga evlo pathina 15% okay la. Appo adha enna classification la varum appdi nadu ketirukanga idu vandha enna rolling. So idai vida nammalku kammiya irundha enna solluvom, so idai vida 15% oda kammiya irundha adu steep ku poirum okay la. So already 15 e vandu rolling irukku adoda percentage nam vandu kammiya eduthukidona enna aagum nammalku steep la poirum adoda adhigama edatha enna adu or plane la varum okay la. So simple da. So next 81 paருங்க, garbage dumping is not allowed around the area closer to airport for the reason enna kaaranathukaga kuppaigala vandu kotta kodadu okay la. Edha surandina airport surandi adhilla irukkira areas la vandu particular areas la nama yen kuppaigala kotta kodadu appdin pathina vandu to avoid bird menaces okay la. So bird menaces so indha echilugala naga enna irukum anga kondu vandu edha saaputtu andha andha airports la irukkira areas full ave vandu asingapaduthirukala. So adanal adu vandu அவாய்ட் பண்றதுக்கோசரம் தான் அது வந்து என்ன சொல்றாங்க கார்பேஜ் வந்து டம்ப் பண்ண கூடாது அப்படின்றத வந்து பண்ணிருக்காங்க ஓகே. இங்க வந்து இதுல பாத்தீங்க வந்து ஸ்மெல் வரும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ராட்ஸ் அண்ட் சச் மெனான்சஸ் வரும் அப்படிலாம் இல்ல. சோ இது பாதிய மெயின் அது வந்து பேர்ட் மெனான்சஸ் தான் ஓகேங்களா. அதே மாதிரி பேர்ட் சிட்டிங் தி பிளேன்ஸ் டியூரிங் தி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ஸ் ப்ராப்ளம்ஸ். அப்ப நமக்கு அந்த பறவைகள் வந்து என்ன மாட்டிக்கிறது ரெக்கையில் வந்து மாட்டிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கூறுகள் வந்து அதிகமாக இருக்கிறனால அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 82 பாருங்கள், அந்த பீரியடிக் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஏ சீ வாட்டர் லெவல் பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ளூன்சஸ் ஆஃப் த மூன் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம் அது எனது டைடு. ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் டைடு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 83 ஃபிகர் பாருங்கள், இந்த ஃபிகர் பிலோ இல்லஸ்ட்ரேட்டட் இந்த டைப் ஆஃப் வெர்டிக்கல் வால் அடாப்டட். ஸோ இதுக்கு என்ன வெர்டிக்கல் வால் நம்ம அடாப்ட் பண்ணுவோம், பிரிட்டன் பீச்சா இல்லை வந்து ஸ்காண்டிவினி பீச்சா இல்லை மியாமி பீச் ஆர் யூஎஸ்ஏ பீச்சா அப்படி பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்குற வந்து இல்லஸ்ட்ரேஷன் இல்லட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்குன்னா மியாமி பீச் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 84, இந்த பார்ட் ஆஃப் அன் ஏர்போர்ட் வேர் பிளேன்ஸ் ஆர் பார்க்டு ஃபார் ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸெட்ரா இஸ் கால்டு. இது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் தான், இது வந்து ஹேங்கர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதை பார்ட் ஆஃப் ஏர்போர்ட் வந்து ரிப்பேர் பண்ணுற இடம் ஓகேங்களா. ஸோ ரிப்பேர் பண்ணி என்ன சொல்ல கலட்டி மாட்டுவோம்ல, ஸோ அதை வந்து ஞாபகம். ஸோ கலட்டி மாட்டோம் நம்ம ஹேங்கர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் ஓகேங்களா. ஸோ டாக்ஸிவேன்றது வந்து நம்ம நார்மல் ரன்வேலேருந்து ஓகே ஆப்ரான்லேருந்து இந்த ஹேங்கர் கொண்டு போகிறது ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக மெயின் ரன்வேலேருந்து ஆப்ரானுக்கோ ஹேங்கருக்கோ இல்லை வந்து ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்க்கோ கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த டாக்ஸிவே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 85 பாருங்கள், வென் ரெயில்ஸ் ஆர் வெல்டட் தேர் இஸ் நோ நீட் ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ஸ்டில் த டிஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ரெயில்ஸ் டியூ டு தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் அவாய்டட் பை. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் அண்ட் கான்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ்க்கோசரம் என்ன பண்ணுவோம் கான்ஸ்ட்ரக்ஷனுக்கோசரம் நம்ம ரெயில்ஸ் வந்து ஒரு கேப்ஸ் வந்து ப்ரொவைட்ஸ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து வெல்டட் வந்து பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ வெல்டட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து அங்கே தேவைப்படலை ஓகேங்களா. அப்போ வந்து அங்கே நடக்கிற தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாக்கிங் எஃபெக்ட் ஆஃப் தெர்மல் லாங்கிடியூடல் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் பை த ஸ்லீப்பர்ஸ் பெலாஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெயில்ஸ் வந்து தான் பண்ண முடியலாம், இப்போ என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட வந்து அதர் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது, என்னது ஸ்லீப்பர் இருக்குது, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பெலாஸ்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே ஃபார் த அவாய்டிங் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் 86 பாருங்கள், த பாய்சன் ரேஷியோ ஈஸி டிஃபைன் ஆஸ் பாய்சன் ரேஷியோ வந்து சிம்பிள் ஃபார்முலா லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இந்த மாதிரி சிம்பிளான டெஃபினிஷன் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சிமிலர் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஸோ அது வந்து இந்த லோடு வந்துன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோட் டிவைடட் பை பர்டிகுலர் அந்த யூனிட் ஏரியா. அது வந்து ஸ்ட்ரெயின்ன்றது என்னது சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. சிம்பிள் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படி இல்லைன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதில் வந்து குழப்பியிருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன சொல்லுவோம். ஸோ ஸ்டிஃப்னஸ்ன்றது வந்து ஒரு வேல்யூ கே இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை எல் ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுவோம் ஏஇ வந்துச்சுன்னா ஆக்சுவல் ஸ்டிஃப்னஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஸோ எலாங்கேஷன் கண்டுபிடிப்போம்ல. ஸோ எலாங்கேஷன்ன்றது என்னது டெல்டா மெஷர் பண்ணுவோமா. ஸோ டெல்டா சிக்கல் என்னது பிஎல் பை ஏ
ஈ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒன்று என்ன இருக்குது, பாய்சன் ரேஷியோ வந்து பார்த்துட்டோம், லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம்னா பல்க் மாடலஸ். ஸோ பல்க் மாடலஸ்ன்றது கேன் மென்ஷன் பண்ணுவோமா, ஸோ இதையும் கே தான் மென்ஷன் பண்ணுவோம். பல்க் மாடலஸ்ன்றது வந்து ஸ்ட்ரெஸ், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து எனது பல்க் மாடலஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ன்றது சேஞ்ச் இன் வால்யூம் போடுமா. ஸோ வந்து சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ன்றது சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடல், சிஆர்ஜின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன சொல்லுவோம், டவு பை பை. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின், இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் கொடுத்தா வந்து என்னது அது டவு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினேஷன்ஸ் காமன் சிம்பிள் டெஃபினேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 87. இஃப் த இயர்லிஸ்ட் டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இஸ் 18 days அண்ட் இட்ஸ் டியூரேஷன் இஸ் 8 days தென் இட்ஸ் இயர்லிஸ்ட் டைம். ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து சிம்பிள் தான், இது இப்போ நம்ம இது ஸ்டார்ட்அப் அந்த எண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஎஸ்டி இங்கே வந்து மென்ஷன் பண்ணுமா, இஎஸ்டி. இங்கே டிஐஜேர் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வந்து என்னது இஎஃப்டி. இப்போது என்னோடய இஎஸ்டி வந்து எவ்வளோ, இயர்லிஸ்ட் ஃபினிஷ் டைம் தெரியணும். இயர்லிஸ்ட் ஃபினிஷ் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க 18 days, இஎஃப்டி வந்து 18 days, என்னோடய டியூரேஷன் வந்து 8 hours. அப்போ என்னோடய இயர்லி ஸ்டார்ட் எவ்வளோ, அப்போ என்ன சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து டிஏஜே அப்படின்னா வந்து இஎஃப்டி ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இஎஃப்டி சிக்கல் டு இஎஸ்டி ப்ளஸ் டிஏஜே. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தேவையானது இஎஸ்டி மட்டும்தான். அப்போ இந்த பக்கம் வச்சுன்னா இஎஃப்டி மைனஸ் டிஏஜே, அப்போ 18 - 8 = 10. ஸோ ஆன்சர் வந்து 10 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் தான், அவங்க இந்த ஃபார் கொஞ்சம் வேல்யூஸை வந்து கொடுத்து பண்ண சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 88 பாருங்கள், இன் பர்ட் டெக்னிக் யூ இந்த கிரிட்டிக்கல் பாத் ஆஸ் எ ஸ்லாக் ஈக்குவல் டு. ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் எப்பவுமே வந்து ஸ்லாக்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ட் டெக்னிக் யூஸில் வந்து 0 ஆர் நெகட்டிவ்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து கிரிட்டிக்கல் பாத்து எதில், பர்ட் டெக்னிக் யூஸில் வந்து 0 ஆர் நெகட்டிவ். இதே கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் நம்மளுக்கு எப்பவுமே வந்து என்னது 0 தான் இருக்கும். என்னது கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் 0 தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 89, வென் த ஃப்ளோட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிஸ் இஸ் பாசிட்டிவ் தென் இட் இஸ் கால்டு. ஓகேங்களா. நம்மளோட ஃப்ளோட் வந்து பாசிட்டிவில் இருந்தால் என்ன சொல்லுவோம், ஸோ ஃப்ளோட் வந்து பாசிட்டிவில் தான் நம்மளுக்கு சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதே வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃப்ளோட்டோட பாத் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் வந்து நான் என்ன சொல்லுவேன், சப் கிரிட்டிக்கல். இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இருந்தால் சூப்பர் கிரிட்டிக்கல். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் தான், பாசிட்டிவ் தான் சப்பு, சூப்பர்னா நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 90, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகபிள் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் சிபிஎம். ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் இங்கே கொடுத்துருக்கிறது எது வந்து நாட் அன் அப்ளிகேஷன், அதோட யூசேஜ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கிராஷிங். ஓகேங்களா, அந்த டைம் கிராஷிங், ரிசோர்ஸஸ் லெவலிங் அண்ட் ரிசோர்ஸஸ் அலோகேஷன் வந்து உண்டு, லீனியர் ஷெடியூலிங் வந்து சிபிஎம்மில் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் வராது. ஸோ நெக்ஸ்ட் 91 பாருங்கள், வாட் கீ ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் டைஸ் ஏ கேட் ஆர் கேம் சிஸ்டம் டுகெதர். ஓகேங்களா. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிராஃபிக் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், இதில் கேட்ஸில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 92 பாருங்கள், த ஸ்னாப் கமாண்டட் ஃபியூச்சர்ஸ் இன் போத் ஆட்டோ கேட் அண்டு வெர்சா கேட் என்ஷூர்ஸஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்னாப்பிங் ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைன்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் லைன்ஸ் வந்து என்னது ஒரு ரெக்டாங்கல் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளில் நெக்ஸ்ட் ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஓகேங்களா மிட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதில் இந்த ஸ்பெசிஃபையாக வந்து அந்த இன்டர்வல்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேங்களா மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்னாப்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் என்சர் அட் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 93, த டெக்னிக் யூஸ் ஃபார் டிஸ்பிளேசிங் அப்ளிகேஷன்ஸ் வேர் காம்ப்ளெக்ஸஸ் 3D ஜியோமெட்ரிக்கல்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் த எக்ஸ்டீரியர் ஷெல் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ் கால்டு. ஓகேங்களா. இது என்ன சொல்லுவோம்னா 3D ஜியோமெட்ரிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸை வந்து என்னது மாத்திரம். ஓகேங்களா. அப்போ அதை என்ன சொல்லுவோம்னா நமக்கு சர்ஃபேஸ் மாடலிங். ஓகேங்களா. ஸோ 3D மாடலிங் போடுறதீங்க சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 94, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிஸ்டம் டேட்டா பேஸ் தட் கண்டெயின்ஸ் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த டேட்டா இந்த டேட்டா பேசஸ் இஸ் கால்ட் டேட்டா டிக்ஷனரி. ஓகேங்களா. ஸோ டேட்டா டிக்ஷனரி தான் என்ன சொல்லுவோம், ஒரு சிஸ்டம் ஆஃப் டேட்டா பேசஸை வந்து
டிஸ்கிரைப் பண்ணி அந்த டேட்டா வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸில் வந்து வைக்கிறோம். அதை என்ன சொல்லுவோம்னா டேட்டா டிக்ஷனரி. ஸோ நெக்ஸ்ட் 95 வந்து, இந்த மெத்தட் ஆஃப் சாலிட் மாடலிங் தட் டிஃபென்சஸ் த டோபாலஜி ஆஃப் ஃபேசஸ் எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் ஆஸ் வெல் ஆஸ் டேட்டா தட் டிஃபென்சஸ் த சர்ஃபேசஸ் இன் விச் ஈச் ஃபேசஸ் லைன் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம்னா பவுண்ட்ரி ரெப்ரஸன்டேஷன். ஸோ ஒரு ஒரு ஃபேஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு கார்னராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு வெர்டிக்கல் லைன்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா பவுண்ட்ரி ரெப்ரஸன்டேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 96 பாருங்கள், எ மீன்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அவுட் சைட் த மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரியிலிருந்து ஓகேங்களா, அதை எந்த சம்மந்தம் இல்லாமல் வெளியில் வந்து அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜஸ் வந்து நம்ம பண்ணுறோம்னா அது என்னது ஆக்ஸிலரி மெமரி. ஸோ இது வந்து மெயின் ஸ்டோரேஜில் பண்ணால் அது வந்து ப்ரைமரி மெமரியில் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 97 பாருங்கள், இன்க்ரீஸிங் இன் ஃபைனஸ் ஆஃப் த சிமெண்ட். ஸோ ஃபைனஸ் ஆஃப் த சிமெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும். எப்போனா இனிஷியலாக ஓகேங்களா, நாட் ஃபைனல். ஸோ ஃபைனல் எப்போயும் வந்து சேமாக தான் இருக்கும், அட் த ரேட் ஆஃப் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸிங் தி ரேட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்டு ஆல்சோ இன்க்ரீஸிங் தி என்னது ஹையர் ஸ்ட்ரிங்கேஜஸ் ஓகேங்களா, லீட்ஸ் டு தி ஹையர் ஸ்ட்ரிங்கேஜஸ். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 96 பாருங்கள், மோர் ஸ்கேல் ஆஃப் ஸ்டோன் ஓகேங்களா, மோர் ஸ்கேல் ஆஃப் ஸ்டோன் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் எதுக்கு, மோர் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு ஹார்ட்னஸ். ஸோ சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் 99 பாருங்கள், பிஃபோர் டெஸ்டிங் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் ஒன் ஷூட் டெஸ்ட் எது சவுண்ட்னஸ் ஆஃப் ஃபைனஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நம்ம காங்கிரீட் டெக்னாலஜி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ அதிலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து நம்ம செட்டிங் டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் செட்டிங் டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சிமெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ். ஸோ அங்கே கொடுத்துருக்குறது பாருங்கள், எது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், பாலிவினைல் குளோரைடா, இல்லை பாலிப்ரோப்ளைனா, பேக்லைட்டா, இல்லை பாலிவினைல் அசிடேட்டா. ஸோ மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் வந்து பேக்லைட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பேக்லைட். ஸோ இது வரைக்கும் 100 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கலடா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 10,000 கொஷின்ஸ் இருக்கும்போது, ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு 150 200 கொஷின்ஸ் நான் அதிகமாகவே வந்து நார்மல் ஆவரேஜ் 100 கொஷின்ஸ் சொல்லியிருந்தேன், 150-200 கொஷின்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதும் தவிருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்கோரிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ரெமைனிங் கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோஸ் பார்க்காதங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாட்டேன். நன்றி நண்பர்களே.